ஹாய் காய்ஸ், ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து அங்கே வந்து வாழ்கிறாங்க. அங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும் அக்ரிகல்ச்சருக்கும் வந்து முல்லை பெரியாறு ரிவர் வந்து இருக்குது. அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து முல்லை பெரியாறு டேம். அதை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முல்லை பெரியாறு டேம் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த டேம் கட்டின இடம் வந்து கேரளாவுக்கு உரிமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த முல்லை பெரியாறு டேம் வந்து எப்போ கட்டினாங்கன்னா, கிபி 1895 வந்து கட்டின டேம். இன்றைக்கும் வந்து அது வந்து இருக்குது, கம்பீரமாக இன்றைக்கும் வந்து நிலச்சி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த டேமை வந்து யார் வந்து கட்டினாங்க வந்து பார்த்திங்கன்னா, கர்னல் ஜான் பென்னி குயிக்ன்றவர் தான் கட்டினார். பல தடைகளை தாண்டி அந்த முல்லை பெரியாறு டேமை வந்து கட்டினார். ஆனால் இந்த டேம் கட்டுறதுக்கு வந்து முன்னாடியே வந்து யார் வந்து பிளான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தோட மன்னர் சேதுபதி மன்னர் தான் ஃபஸ்ட்டு அஸ்திவாரத்தையும் வந்து போட்டார். பர்டிகுலர்லி வந்து சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா, மதுரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும் விவசாயம் பண்ணுறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த ஊர் மக்கள். அங்கே இருந்த மக்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் சோமாரியில் இருக்கிற மக்கள் மாதிரி ரொம்ப மெலிசாக இருந்திருக்காங்க. இவங்களோட பஞ்சத்தை போக்க வந்து சேதுபதி மன்னர் வந்து ஒரு முடிவு செஞ்சுருக்கிறாரு. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய ஆறுகளை வந்து நதிகளெல்லாம் இணைச்சி அங்கே ஒரு டேம் கட்டணும். இவங்களுடைய பஞ்சத்தை வந்து ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தோடைய பஞ்சத்தை வந்து போக்கணும்னு அவர் வந்து நினச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு டேம் கட்டுறதுக்காக ஒரு டீமை வந்து அவர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. முத்து இருளப்பிள்ளை அவர் கீழே வந்து 12 பேர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து அனுப்பினார். அந்த 12 பேர் கொண்ட டீம் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து போய் அங்கே இருக்கிற காடுகள்லாம் அழிச்சிட்டு அங்கே எவ்வளோ வந்து செலவாகும் டேம் கட்டினா அதெல்லாம் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி அது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுறாங்க. யார்கிட்டனா, சேதுபதி மன்னர்கிட்ட. அதுக்கப்புறமா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் இந்த டேம் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப செலவாகுன்றதுனால இந்த பிளானை வந்து கைவிட்டுட்டாங்க. கிபி 1807 வந்து அப்போ வந்து மதுரை மாவட்டோட கலெக்டராக இருந்தது தான் ஜார்ஜ் பேரிஸ். இவர் வந்து முல்லை பெரியாறு டேம் எங்கே கட்டுறாங்களோ அங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர், அதாவது ஜேம்ஸ் கால்ட்வெல் என்றவர் வந்து விசிட் பண்ணணும்னு வந்து ஆர்டர் போடுறாரு. அவர் அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணிட்ட பின்னாடி அங்கே வந்து டேம் வந்து கட்ட முடியறதுக்கு வந்து எந்த ஒரு பாசிபிலிட்டும் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. அதுக்கப்புறம் காலம் போக போக அவங்களுடைய மக்களுடைய வறுமை பஞ்சம் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. கிபி 1837 வந்து ஆங்கிலேயராக நியமிக்கப்பட்டவர் தான் கர்னல் பேபர். இவர் வந்து சின்ன ஆறில் இருக்கிற தண்ணியை வந்து மன்னர் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்கிற மாதிரி ஏற்பாடு செய்கிறாரு. அதன்படி மக்களுடைய முயற்சினால் அங்கே வந்து டேம் கட்டுறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சாங்க, வேலையும் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் வந்து நிறைய பேர் வந்து உயிர் வந்து போயிடுச்சு. அதனால் வந்து மறுபடியும் வந்து அந்த வேலையை வந்து கைவிட்டுட்டாங்க. இந்த பெரியாறு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உருவாகி மேற்கு நோக்கி பாய்ஞ்சு அங்கே வந்து யாருக்குமே யூஸ் ஆகாத அரபிக்கடலில் போய் கலக்குது. இந்த பெரியாரை வந்து கிழக்கு பக்கமாக வந்து திருப்பினாதான் தென் மாவட்டங்கள் வந்து யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிபி 1867 மேஜர் ரைவ்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேயர்னால் வந்து இந்த பிளான் வந்து மறுபடியும் வந்து மறுபரிசீலனை வந்து செய்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால், இந்த முல்லை பெரியார் டேமை கட்டுறதுக்கு வந்து 17.50 லட்சம் வந்து ஆகுன்றதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாங்களாம். இந்த டைமில் ஒன்று சொல்ல தோணுது, ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க, ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை வந்து கெடுக்கணும்னா எல்லாருமே முன்னாடி வந்து நிற்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அங்கே வந்து ஒரு வில்லன் வந்து உருவாகிறாரு. இந்த டேம் கட்டுறதுக்காக தலைமை பொறியாளர் வாக்கர்ன்றவர் வந்து இந்த பிளான் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த பிளானுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுருச்சு. அதுக்கப்புறமா கிபி 1876 சென்னை மாகாணம், அதாவது மதுரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நிறைய பஞ்சத்தினால நிறைய வந்து இறந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த பீரியடில் தான் வந்து நிறைய வந்து கஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து வந்துச்சு. வறுமை பஞ்சம் பட்டினி எல்லாமே வந்து அப்போ தான் சோமாலிய மக்கள் மாதிரி வந்து ரொம்ப வந்து மெலிசாக வந்து காணப்பட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பீரியடில் நிறைய வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு நிறைய ஹிஸ்ட்ரி எவிடன்ஸில் வந்து இருந்துச்சு.
இதே மாதிரி கண்டினியூஸாக நடந்திருந்தால் மதுரை ராமநாதபுரம் வந்து குமரிக்கண்டம் எப்படி அழிஞ்சுதோ அதே மாதிரி காணாமல் போயிட்டு இருந்திருக்கும். இந்த நிலைமையை சரி செய்கிறதுக்கு ஒரே வழி தான், டேம் கட்டுறது ஒரே ஒரு வழி தான்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்தாங்க. ஒரு வழியாக டேம் கட்டுறதுக்காக ஜான் பென்னி குயிக் என்றவர்கிட்ட வந்து பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. இப்போ 1884 பென்னி குயிக் என்றவனால் இந்த டேம் கட்டுறதுக்கான பர்மிஷனை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாங்க. 1887 வந்து பிரிட்டிஷ் ஆர்மியோட ஹெல்ப்போட இந்த டேம் கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே டேம் கட்டுற இடத்துல சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நிறைய மிஷின் வந்து தேவைப்பட்டுச்சு. நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற ஜான் பென்னி குக், அந்த டேம் கட்டுற இடத்துல வந்து நிறைய அனிமல்ஸ், நிறைய ஸ்னேக்ஸ், நிறைய விஷப்பூச்சிகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பயும் அதையும் மீறி எல்லோரும் வந்து சேர்ந்து அதை வந்து டேம் வந்து 3 வருஷமாக கட்டினாங்க. திடீர்னு வந்து வெள்ளமும் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த காட்டாற்று வெள்ளம் வந்ததுனால அந்த டேம் வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு. அந்த காலத்திலேயே வந்து இவ்வளோ செலவில் வந்து டேம் வந்து கட்டினாங்க. ஆனால் வந்து நிறைய மழை வந்து அது வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு. மறுபடியும் வந்து இது கட்டுறதுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா போதுமான ஃபண்ட் இல்லாதனால இந்த டேம் வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜான் பென்னி குயிக்கு. தன் முன்னாடியே இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி இவர் வந்து டேம் வந்து பாதியிலே நின்றுச்சு, இந்த மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும்னு நினச்சார். தன்னுடைய பிறந்த நாட்டான இங்கிலாந்துக்கு வந்து ஜான் பென்னி குயிக் வந்து போகிறாரு. அங்கே வந்து அவருடைய குடும்ப சொத்துக்கள் எல்லாமே விற்று டேம் கட்டுறதுக்காக வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணுறாரு. டேம் கட்டுறதுக்காக 75 லட்சத்துக்கும் மேலேயும் வந்து பணம் தேவைப்பட்டது. அவர் குடும்ப சொத்துக்களை விற்று கூட அந்த பணம் வந்து பத்தலை. அதனால் அவருடைய வீடு, வீட்டில் யூஸ் பண்ணியிருந்த கட்டில், அவர் யூஸ் பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாமே விற்றுட்டு அவர் வந்து பணமாக ரெடி பண்ணார் டேமுக்காக. ஜான் பென்னிக்குன்றது நார்மலாகவே வந்து வசதியான குடும்பத்தில் தான் இவர் வந்து பிறந்தார். ஆனால் அவர் வந்து டேம் கட்டுறதுக்காக அவர் வந்து அவருடைய வீடெல்லாம் விற்றுட்டு அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த வீட்டில் தான் அவருடைய ஃபேமிலி எல்லாமே தங்கணும்னு, இந்த இன்சிடெண்ட் எப்பவுமே மறக்க முடியாதுன்னு அப்படின்னு அவருடைய டைரியில் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த டைரியில் எழுதுனால தான் இன்றைக்கும் வந்து கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்கிற அவர் வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறமா ஜான் பென்னி குயிக் வந்து கிபி 1893 வந்து அவருடைய சொத்து எல்லாமே விற்றுட்டு டேம் கட்டுறதுக்காக 60 அடி உயரத்தில் வந்து டேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கட்டுறாரு. அதுக்கப்புறமா பண தட்டுப்பாட்டுனால அங்கே இருக்கிற மக்களோட உதவியினால் வந்து அந்த டேமை வந்து கட்டுறாரு. கிபி 1895 வந்து 155 அடி உயரமாக வந்து ஒரு வழியாக வந்து டேமை வந்து கட்டி முடிக்கிறாரு ஜான் பென்னி குயிக். பல பேருடைய உழைப்பினாலையும் ஜான் பென்னி குயிக்கோட தியாகத்தாலும் தான் உருவானது இந்த முல்லை பெரியார் டேம். அதுக்கப்புறமா டேம் வந்து கட்டி முடிச்சுட்டு பின்னாடி சென்னை மாகாண ஆளுநர் வந்து அப்போ வந்து வென்லாக் பிரபுன்றவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த டேம் வந்து தென் மாவட்டங்களான சிவகங்கை, தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ஒரு நீர் ஆதாரமாக வந்து விளங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த டேம் வந்து 1886 வந்து அஸ்திவாரம் போட்ட பீரியட். அப்போ தான் அங்கே திருவிதாங்கூர் மன்னருக்கும் இந்தியாவில் நியமிக்கப்பட்ட பிரித்தானிய அரசால் நியமிக்கப்பட்ட செயலாளருக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. இந்த ஒப்பந்தம் வந்து 1999 வந்து இந்த டேமுக்கு வந்து குத்தகையாக இருக்கணும்னு. இந்த அக்ரிமெண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா 155 அடி உயரம் நீர்த்தேக்கத்துக்கு வந்து 8000 ஏக்கர் நிலமும், அணை கட்டுறதுக்காக இடம் வந்து 100 ஏக்கர் பரப்பளவு நிலமும் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முல்லை பெரியார் டேமுக்காக வந்து வருஷத்துக்கு 5 ரூபாய் வீதம் 40,000 ரூபாய் வரியாக வந்து பிரித்தானிய அரசுக்கு வந்து கட்டியிருக்காங்க. இந்தியா சுதந்திரம் ஆன பின்னாடி இந்த வரியில் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நில வரியாக வந்து 2.5 லட்சமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மின்சார வரியாக வந்து, அதாவது முல்லை பெரியார் டேமில் இருக்கிற தண்ணியை வந்து யூஸ் பண்ணி வந்து கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வருஷத்துக்கு வந்து 7.5 லட்சம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டிட்டு வராங்க. இந்த டேமும் இந்த டேமில் இருக்கிற தண்ணியும் வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு நிறைய பேர் வந்து கொண்டாடினாலும்,
அந்த காலத்திலேயே வந்து அக்ரிமெண்ட் போட்டபடி 999 வருஷத்துக்கு வந்து தமிழ் தான் சொந்தன்றது யாராலையும் வந்து மறுக்க முடியாது. வருகின்ற ஜென்ரேஷன் வந்து பல 100 வருஷத்துக்கு பின்னாடி கூட இவருடைய பெயர் வந்து சொல்லிட்டே தான் இருக்கும். இன்றைக்கும் ஜான் பென்னி குயிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து சாமி ஃபோட்டோக்கு கூட வந்து இவருடைய ஃபோட்டோவை வச்சு வந்து கும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறாரு. அவருடைய உயர்ந்த எண்ணத்தினால தான் நிறைய பேர் வந்து இந்த டேம் வந்து இருக்காது உடஞ்சிடும் நிறைய வதந்திகள் சொன்னாலும் அவரால் வந்து இந்த கட்டின டேம் வந்து அவருடைய உழைப்பினாலும் தியாகத்தினாலும் இந்த கட்டின டேம் வந்து என்றைக்குமே அழியாதுன்றது தான் உண்மை. இந்த டேம் இருந்தாலும் இல்லைனாலும் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் என்ற வாசகத்தோடு இந்த முல்லை பெரியார் டேமோட ஹிஸ்ட்ரி வந்து இதோட வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.